Hi friends, this is Ungal Mustafa from Trivium Education. இப்போ பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எட் முடிச்சு டீச்சிங் ஸ்டாஃபா இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அதாவது எம்எட் முடிச்சு இருக்கணும் வித் வந்து நெட் செட் பிஹெச்டி ஏதாவது முடிச்சு இருந்தாங்கன்னா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் காலேஜ்ல மாத்திர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. அதாவது பிஎட் எம்எட் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து காலியா இருக்கிற வேக்கண்ட்டை வந்து எல்லாமே ஃபில் பண்ண போறாங்க. பட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா டீச்சிங் ஸ்டாஃபோ, அதாவது எம்எட் முடிச்சுட்டு வித் நெட்டு செட்டு பிஹெச்டி முடிச்சுக்கிறவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஜுகேஷன் காலேஜில் மாற்ற போகிறாங்க ஓகேவா. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்களேன், எம்எட் படித்திருந்தால் கல்வியியல் கல்லூரிகளுக்கு மாற்றம் கல்வித்துறை அறிவிப்பு. இங்கே பாருங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை கல்வியியல் கல்லூரிக்கு மாற்றம் செய்ய கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கலை கல்லூரிகளில் எம்எட் மற்றும் நெட் ஸ்லெட் அல்லது பிஹெச்டி டிகிரி முடித்து வேலை பார்த்து வரும் உதவி பேராசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்களை கல்வியியல் கல்லூரிகளுக்கு பணியிடை மாற்றம் செய்ய கல்லூரி கல்வி இயக்ககம் முடிவு செய்திருக்கிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஏற்றவாறு மேற்குறிப்பிட்ட விவரங்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் பேராசிரியர்களுடைய விவரங்களை கல்லூரிகளிலிருந்து வாங்கி நாளைக்குள் மின்னஞ்சல் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அனைத்து மண்டல கல்வி இணை இயக்குநருக்கு கல்லூரி கல்வி இயக்குனர் பூரண சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார் சரிங்களா. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கவர்மெண்ட் எஜுகேஷன் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, பிஎட் எம்எட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து டீச்சிங் ஸ்டாஃப்லாம் காலியாக இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் வந்து எம்எட் முடித்து நெட்டு ஸ்லெட்டு பிஹெச்டி முடித்து ப்ரொஃபஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது உதவி பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர், அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள வந்து எஜுகேஷன் காலேஜில் போட போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன கேட்டிருக்காங்க டீட்டெயில் அப்படின்னா, கல்வியியல் கல்லூரியில் சரிங்களா எஜுகேஷன் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேக்கண்ட் காலியாக இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதுவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் இருக்கிற பேராசிரியர்களோட விவரம், யார் யார் வந்து எம்எட் வித் நெட்டு செட்டு பிஹெச்டிலாம் முடிச்சிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எஜுகேஷன் காலேஜில் இருக்கிற வேக்கண்ட் இருக்கு இல்லையா அவங்களெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் வந்து எம்எட் முடித்து அது கூட நெட்டு செட்டு பிஹெச்டி முடித்தவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்னு சொன்னால், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் கூட நீங்கள் ஆட் ஆகிடுங்க. ஸோ அப்போ நான் போகிற வீடியோடைய லிங்க்கு ப்ளஸ் எஜுகேஷன் சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.